ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹா வாடா, இப்படி ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி உட்காந்து நான் சொல்லி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்ல, என்னை மிஸ் பண்ணிங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்றைக்கான அம்மானுஷ்ய உண்மை பேச சம்பவம் என்ன ஏதுன்னு வாங்க வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ், இது வந்து எனக்கு எந்த ஒரு மெயில் ஆர் எந்த ஒரு மெசேஜ் அந்த மாதிரி எதுவுமே வரலை. இது வந்து நான் கேட்ட விஷயம், சரியா? அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கிட்ட இருக்க நெய்பருக்கு நடந்த ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷ்ய விஷயம். அதாவது அவங்க இப்போ இருக்கிற ஃபார் ப்ரைவசி ரீசன்ஸ், டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருப்போம், எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் வேணாம், சரிங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்காங்க, சரிங்களா? அந்த ஃப்ளாட்டில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில், அதாவது எப்படி சொல்கிறது, பக்கத்து வீடுன்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக வந்து ரொம்ப பக்கத்துலலாம் கிடையாது, ஒரு ஃப்ளோரில் பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு அமானுஷ்ய விஷயம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதாவது வீட்டில் அவங்க சில ரூம்லேருந்து அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம கேட்க முடியும். சம்டைம் இஃப் பாசிபிள் கொஞ்சம் பிரயத்தனப்படுத்துனாங்கன்னா பார்க்கலாம் ஏரி அந்த மாதிரி, சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டர் கனெக்ட் இருக்கிற ஒரு ஃப்ளோரில் இருக்க 2 வீடு, ஓகே? அந்த வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொரு வீட்டில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த அமானுஷ்யம் நடந்துகிட்டு இருக்க விஷயம் இருக்க போது. அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க, மேபி ஒரு 70 to 80 அந்த ஏஜில் இருக்க ஒரு பாட்டி இருக்காங்களாம். தொட்டதுக்கெல்லாம் ரொம்பவே பயப்படுற, ரொம்பவே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான, பயங்கரமாக வந்துட்டு எதுனாலுமே ரொம்ப அதிர்ந்து போகிற, பயப்படுற, ரொம்ப வந்து சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கிற ஒரு பாட்டி இருக்காங்களாம், சரிங்களா? இவங்களோட வந்து ஒரு நெய்பர் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த பாட்டிக்கு தான் அந்த அமானுஷ்ய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க. இவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், விழிப்புணர்வு இந்த சென்ஸ்னால் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற, பயப்படாமல் சில பேர் பயந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரியும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா, இப்போ நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அந்த பாட்டிமா வந்து ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இதில் இருக்கிற மாறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள் தான் அடுத்தடுத்து வரும். என்னென்னா, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், அதிர்ந்து பேசாதவங்க, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன ஒரு அதிர்ச்சி கேட்டாலும் சென்சிட்டிவ் ஆகிறவங்க, ப்ளஸ் வந்து ரொம்ப பயபக்தி, பக்தினா பக்தி, ரொம்பவே பக்தி, ரொம்ப பயம், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், இருட்டு கண்டா பயம், சரிங்களா? யாரையும் திட்ட மாட்டாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த பாட்டிமா இருந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசண்டாக அந்த பாட்டிமாவுடைய நடவடிக்கைகளில் பயங்கரமான வந்து ஒரு டிஃப்ரென்ஸை இவங்க பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜென்ரேஷன் இந்த பேய் பிசாசு இந்த அமானுஷ்ய விஷயங்கள் இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக நம்புகிறவங்க இப்போயும் என்கிட்ட சொல்லும் போதும் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னையும் யோசிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கும் அப்படி தான் தோணலாம். ஸோ இது வந்து ஒரு கோர்வையான ஒரு ஒரு இன்சிடெண்ட், கதைகளாக நம்மளால் சொல்ல முடியாது, இன்சிடெண்ட்டாக சொல்கிறேன், சரிங்களா? ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு, அதாவது எப்படின்னா, ஒரு பேசேஜ்குள்ளே போய் ஒரு ரைட் டர்ன் கட் பண்ணி அதுக்கப்புறமா லிஃப்ட்டுக்கு போய் லிஃப்ட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுமா, சரியா? அந்த மாதிரியான ஒரு செட்டப் அந்த ஃப்ளாட்டு, ஒரு பேசேஜ், ரைட் டர்ன் கட் பண்ணி லிஃப்ட், லிஃப்ட்க்கு அப்புறம் போகிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இவங்க வீடு. ஸோ அந்த பேசேஜில் போய் ரைட் கட் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு பூனை ஒன்று உட்காந்துருந்துச்சான். இவங்க வந்து யூஸ்வலாக வந்து பூனை அப்படின்றது ஒரு ஜஸ்ட் அன் அனிமல் இல்லை, நம்ம அதெல்லாம் பயப்பட மாட்டோம். பட் ராத்திரியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பூனை வந்து கண் வந்து அந்த கண் மட்டும் ஒரு ட்விங்கிள் ஆகும்ல, அந்த மாதிரி நான் உட்காந்துருக்கும் போது திடுக் அப்படின்னு தூக்கி போடலை, அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்துச்சான், சரிங்களா? வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்துட்டு சூ சூ அப்படின்னு சொல்லிட்டு நவுத்திட்டு இவங்க லிஃப்ட்டில் ஏறி மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போயிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த பாட்டிமா வீடு, ஸோ அவங்க அந்த பாட்டிமா வீடை க்ராஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது எப்படின்னா, அது ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற டியூப்ளெக்ஸ் வீடு ப்ளஸ் வெளியிலையும் வந்து ஒரு மாடிப்படி இருக்கும் அலாங் வித் லிஃப்ட், சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஏதோ சவுண்ட் கேட்டான் அப்படின்னு சவுண்டு, கதவு வந்து ஓப்பனில் இருந்துச்சுங்களா, அந்த பாட்டிமா வீட்டு கதவு ஓப்பனில் இருந்துச்சா, உள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்கியான வாய்ஸில் ஏதோ கேட்டுச்சான்.
இவங்க வந்து சரி எட்டிலாம் பார்க்கக்கூடாது, நம்மளுடைய டிக்னிட்டி டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மெல்லம் அப்படி போயிருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாச்சான் இவங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக எட்டி இப்படி பார்த்தா அந்த பாட்டிமா அந்த மாடிப்பட்டி கீழே உக்காந்து எதையோ ஒன்றத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு ஏதோ கை நீட்டி பேசிகிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலையா, என்ன இவங்களுக்கு ஏதாவது பிரம்மகிமை பிடிச்சி போயிடுச்சா, இல்லை ஏதாவது பயந்துட்டாங்களா, என்ன என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, பட் அங்கே யாருமே இல்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டு சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது கண்டினியூஸாக டெய்லி நடக்க ஆரம்பிச்சிருக்கு, டெய்லியும் வந்து கருப்பு பூனைய பார்த்துருக்காங்க. ஒரு டைம் நடந்தால் அது வந்து கோஇன்சிடென்ஸ், ரெண்டு டைம் மேபி கோஇன்சிடென்ஸ், சும்மா எப்போ பார்த்தாலும் எப்படி நடந்தால் கோஇன்சிடென்ஸ்னு தோணுமா. இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கு. என்னென்னா இவங்க லிஃப்ட்லேருந்து இறங்கி லிஃப்டோட அட்ஜசன் சைடில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்குமா மேலே போகிறதுக்கு கீழே வரதுக்கு, அட்ஜசன் சைடில் லிஃப்ட்லேருந்து வெளியே இப்படி திரும்புகிறாங்களா, அந்த பாட்டிம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இந்த பூனையை வச்சுட்டு யார்கிட்டையோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த இருட்டில், அந்த கும் இருட்டில். இருட்டுனா பயம், ரொம்ப சென்சிட்டிவ், யார்கிட்டையும் அதிர்ந்து பேசாதவங்க இப்போ பயங்கரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல போல், ஏதோ ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பயங்கரமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஒரு பேசிக் கர்டசி நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு போய் பக்கத்தில் தொட்டு பார்க்குறாங்களாம். இப்படி திரும்பி இவங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஓ அப்படின்றாங்களாம். உங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, என்னதான் வீரம் நம்ம பயங்கரமான வந்து கரேஜியஸ் பர்சனாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கும் ஜாக்காகும் இல்லை, அந்த அப்போ அந்த மாதிரி பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களாம். ஓடி போனதுக்கப்புறம் சில டைம் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் போடுவாங்க தெரியும்ல, லைக் வந்து யூஸ்வலி நம்ம ஆஃபீஸ் ஐடி அந்த மாதிரி இருக்கும்போது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் இவங்களுக்கு வந்துச்சு. அந்த வீக்கில் வந்து இவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் 11 மணிக்கு மேலே வெளியில் வந்திருக்காங்க. யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்கோங்க 10 மணிக்கு மேலே அந்த வயசான பாட்டி வெளியிலேயே வர மாட்டாங்க, அதுதான் வந்து டு பி நோட்டட் பாயிண்ட். தான் ரொம்ப பயந்த சுபாவம். இவங்க 11 மணிக்கு கேப் புக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்களாம். அந்த மாடிப்படி வந்து இப்படி இருக்க, மாடிப்படினா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நின்றுக்கிட்டு கையை இப்படி கட்டிட்டு அந்த மாடிப்படியவே பார்த்துட்ருக்காங்களாம் 11 மணிக்கு இருட்டில். அதுவும் வந்துட்டு எப்படி அந்த மாடிப்படி செட்டப்னா மேலே ஏறி கொஞ்சம் நின்று அதுக்கப்புறம் திருப்பி ஏறணும் சரிங்களா, அந்த நின்றுக்கிட்டு இருக்க இடம் இருக்குல்ல அந்த இடத்தையே உத்து பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சாங்க. சரி நைட் செட்டப், யாரோ ஒருத்தவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மாடிப்படியாக சம்மந்தமே இல்லைனா கொஞ்சம் நினச்சி பாருங்கள், உயிரே இவங்களுக்கு போயிடுச்சான். இவங்க போய் வந்து சொல்லலாம், அக்கம் பக்கத்தில் சொல்லலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டே சொல்லலாம் அப்படின்னும் போது பார்த்தா காலையிலலாம் நார்மலாக கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காங்களாம், பட் ஈவினிங் டைமில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னென்னா முடிவு பெற்ற விஷயம் கிடையாது, நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். மேபி வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இப்படின்னாலுமே எப்படி அது கம்ப்ளீட்டாக வந்து இப்போ சந்திரமுக்கியா கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் ஈவினிங்க்கு மேலே ஏன் அந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசணும், ஏன் அந்த மாடிப்படி இருட்டில் இருட்டுனா பயம் அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கணும், ஏதோ அன்யூஷுவலாக இருக்குது தானே. இவங்க வந்துட்டு இது என்னன்னு தெரியல, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வந்துட்டு இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு பேனிக் அட்டாக்லாம் வரும் இல்லை, ஸோ இந்த மாதிரி பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பதிவு பண்ணேன். ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நம்ம சேனலில் இந்த மாதிரியான பேய் கதைகள் இல்லை பேய் விஷயங்கள் யாராவது சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணாமல் இருப்போமா, ஸோ டெஃபினட்டாக அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கான ஒரு தேடல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங். எஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெக்டிஃபிகேஷனோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம் சரிங்களா. ஏன்னா இவங்களாலையும் போய் பேச முடியல, இவங்களுக்கும் அந்த ஒரு பவுண்ட்ரிக்கு மேலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. ஸோ இது அமானுஷ்யமா இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா உங்கள் கையில் தான். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ரியல் லைஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது நான் சொல்கிற விஷயம்னா பேய் இருக்குது, பேய் பற்றியான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக
உங்கள் வாழ்க்கையில் பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கேஷுவலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களோட பார்வையில் தான் இல்லையா. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறதா வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி தட் இஸ் குவஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்காக நான் தேடுற உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.